அனைவருக்கும் வணக்கம். தேனாண்டாள் பிலிம்ஸின் தயாரிப்பில் அட்லியின் இயக்கத்தில் தளபதி விஜய் மூன்று வேடங்களில் நடித்துள்ள படம் மெர்சல். இந்த படத்தில் சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன் என மூன்று நாயகிகள் நடித்துள்ளனர். ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு படம் வெளியாகியுள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. படத்தின் துவக்கத்திலேயே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் சிலர் கடத்தப்படுகிறார்கள், சிலர் கொலையும் செய்யப்படுகிறார்கள். இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என்று தேடுதல் வேட்டையில் இறங்கிய சத்யராஜ் விஜய் தான் அவர்களை கடத்தியது என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்கிறார். இங்குதான் துவங்குகிறது படம். விஜய் மருத்துவத்துறையில் இருப்பவர்களை மட்டும் குறிவைப்பது ஏன், இதன் பின்னணி என்ன என்பதே படத்தின் கதை. தந்தை மற்றும் இரு மகன்கள் என மூன்று வேடங்களில் கலக்கியுள்ளார் விஜய். மகன்களில் ஒருவர் டாக்டராகவும் ஒருவர் மேஜிக் மேனாகவும் வருகிறார். தந்தை விஜயின் கதாபாத்திரம் மாஸாகவும் கிளாஸாகவும் உள்ளது. நடனம், நடிப்பு, வசனம், ரொமான்ஸ் என அனைத்திலும் தெரிக்க விட்டுள்ளார் விஜய். தமிழ்மொழி, தமிழர்கள் மற்றும் மருத்துவம் பற்றி இந்த படத்தில் அதிகம் பேசியுள்ளார் விஜய். வசனங்களுக்கு தியேட்டரில் விசில் பறக்கிறது. குறிப்பாக கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மிரள வைக்கிறது. தனியார் தொலைக்காட்சி ரிப்போர்ட்டராக வரும் சமந்தா தனது துருதுரு நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். தலைமை மருத்துவருக்கு உதவியாளராக வருகிறார் காஜல் அகர்வால். தந்தை விஜய்க்கு மறைவியாக வரும் நித்யா மேனன் நடிப்பில் மிளிர்கிறார். சென்டிமெண்ட் காட்சிகளில் பின்னி எடுத்திருக்கிறார். படத்திற்கு மற்றொரு பலம் எஸ் ஜே சூர்யாவின் நடிப்பு. வெள்ளை தாடியுடன் வரும் எஸ் ஜே சூர்யா அப்ளாஸை அள்ளுகிறார். வடிவேலுவுக்கு இந்த படம் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. காமெடி மட்டுமல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் ஸ்கோர் செய்திருக்கிறார். போலீஸ் அதிகாரியாக வரும் சத்யராஜ், அம்மாவாக வரும் கோவை சரளா ஆகியோர் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்துள்ளனர். மருத்துவத்துறை பற்றி நிறைய படங்கள் வந்தாலும் இந்த படம் முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. இதற்காகவே இயக்குனர் அட்லியை பாராட்டலாம். ஆரம்பத்தில் மெதுவாக நகரும் திரைக்கதை போக போக சூடுபிடிக்கிறது. குறிப்பாக பிளாஷ்பேக் காட்சிகள் சிறப்பாக இருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் அனைத்தும் அருமை. பின்னணி இசையும் சிறப்பாகவே கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் மெர்சல் மிரட்டல் அரசன். நன்றி.